ஹாய், ஹலோ, வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் வந்துருக்கேன் சொல்கிறதுக்கு வந்திருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ப்ராங்க் வீடியோ அப்படின்ட்டு நிறைய வீடியோ போயிட்டுருக்குது. அது பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ பார்த்திங்கன்னா ப்ராங்க் கிடையாது, ஸ்கிரிப்ட் பண்ணி தான் பண்ணுறாங்க. அதை பண்ணிட்டு போகிறாங்க, அது எப்படி வேணாலும் பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் அதில் இருக்கிற கண்டென்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமான கண்டென்ட்டாக போயிட்டுருக்குது. பார்த்திங்கன்னா சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 360 சேனல் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டீச்சருக்கு வந்து லவ் யூ சொல்கிற மாதிரி ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி ப்ராங்க் பண்ணியிருக்காங்க. அது எந்த விதத்தில் நாயின்னு நமக்கு தெரியல. குறிப்பாக இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் வந்து அந்த வீடியோ தான் ரொம்ப லைக் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த நடித்த பையனை பார்த்திங்கன்னா 2K கிட்ஸு, அதையும் அவன் சொல்லுவாள் மென்ஷன் பண்ணுவான். 90 கிட்ஸ் ஒரு பையன் வந்து இந்த மாதிரி தப்புன்னு சொல்லிட்டு கடைசியாக அவனும் வந்து சரிங்கிற மாதிரி சொல்லி ப்ரப்போஸ் பண்ண சொல்லுவான் விஷயம். அப்போ தான் அவன் சொல்லுவான் இது வந்து 2K கிட்ஸோட உங்களால் புரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். லவ்வுங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா அந்த எந்த ஒரு ஜென்ரேஷனும் கிடையாது. லவ்வுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புனிதமானது, அதை வந்து இந்த மாதிரி சொல்லி கேவலப்படுத்தாதீங்க. முக்கியமாக இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் வந்து டீச்சருக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ஒரு வீடியோவும் சரி கண்டென்ட்டும் சரி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ இருக்கிற சமூகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப தப்பான விஷயத்தில் வந்து கொண்டு போய் விட்டுறோம். ஏன்னா இப்போ நீங்கள் நடக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல் எடுத்தீங்கனாலும் ஒரு ஏதோ ஒரு சேனலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு தப்பான வீடியோ வருது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த மாதிரி தப்பாக பிஹேவ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி எல்லா விதமான தப்பான செய்திகளும் வந்துட்டு தான் இருக்குது. அதை நீங்கள் வந்து ஊக்கப்படுத்துகிற மாதிரி இந்த மாதிரி வீடியோ இதை செஞ்சு போடாதீங்க. ஏன்னா பல சேனல்கள் வந்து நல்லபடியாக போயிட்டுருக்குது. நீங்கள் வந்து ப்ராங்க் பண்ணுறான்ட்டு பல பேர் வந்து சிரிக்க வைக்கிறீங்க, சந்தோஷப்படுத்துகிறீங்க, அது ஒரு விதத்தில் நல்லது சொல்லிக்கலாம். ஆனால் அதே வந்து பார்த்திங்கன்னா ப்ராங்க் பண்ணுறான்னு பேரில் வந்து ஒரு அவதூறு பேர் வந்து நீங்கள் எடுத்துக்காதீங்க. நல்லா போயிட்டு இருக்கிற சேனலில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் போட்டு சில பேர் பார்ப்பாங்க, சில பேர் வந்து பார்க்க மாட்டாங்க. அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு தெளிவான ஒரு கண்டென்ட்டாக போடுங்க. ஒரு நல்லது நீங்கள் போடுறது என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தாலுமே அது வந்து யாரையும் புண்படுத்தாத மாதிரி பண்ணுங்கள். அதே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்டூடெண்ட்டு ஒரு டீச்சருக்கு பண்ணுறாங்கன்னா அந்த டீச்சர் மட்டும் பாதிக்கப்படக்கூடாது, மற்ற எல்லா டீச்சரும் தான் பாதிக்கப்படுவாங்க. அதே மாதிரி சுச்சுவேஷன் வந்து இன்னொருத்தருக்கு வந்துச்சுன்னா அது எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கிறத வந்து நீங்கள் வந்து சொல்லி தான் தெரிவிக்கணும்னு கிடையாது. அது டக்குன்னு நீங்கள் வந்து ரியாக்ஷன் கொடுக்கணும். இந்த மாதிரி சொல்லாத தேவை டக்குன்னு சொல்லிட்டு கடத்தலே பழிச்சுன்னு அறையலாம். இல்லை எங்கள் அப்பாவுக்கு வந்து இல்லை எங்கள் அம்மாவுக்கு வந்து ஃபோன் பண்ணி இமீடியேட்டாக பேசலாம், நீ வீட்டுக்கு போகிற பேசிக்கிறேன் அப்படின்னு அந்த மாதிரி நீ அதெல்லாம் நீங்கள் எதுக்கு சொல்லிட்டு இருக்கிறீங்க. இமீடியட்டாக நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுங்க, அந்த மாதிரி பண்ணணும். அதை விட்டுட்டு கடைசியாக வந்து நாங்கள் ப்ராங்க் நாங்கள் வந்து உங்களை வச்சு ப்ராங்க் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்கணும்னா அது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்?